திடீரென விலை குறைக்கப்பட்ட அத்தியாவசிய பொருட்கள். பாடசாலை விடுமுறை கல்வி அமைச்சு வெளியிட்டு அறிவித்தார். சாணக்கியனை தரக்குறைவாக விமர்சித்த ஸ்ரீலங்கா வெளியுறவு அமைச்சர். நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமாரிற்கு அமெரிக்காவிலிருந்து கிடைத்த ஆதரவு. பத்து வகையான அத்தியாவசிய நுகர்வுப் பொருட்களின் விலைகளை குறைப்பதற்கு சதோச நிறுவனம் தீர்மானித்துள்ளது. அதன்படி பின்வரும் அத்தியாவசிய பொருட்களின் விலை குறைக்கப்பட்டுள்ளதுடன் நாடளாவிய ரீதியிலுள்ள அனைத்து லங்கா சதோச விற்பனை நிலையங்களிலும் நுகர்வோர் இந்த பொருட்களை பெற்றுக்கொள்ள முடியும் என தெரிவிக்கப்படுகிறது. இந்த விலை குறைப்பு நாளை தொடக்கம் நடைமுறைக்கு வரவுள்ளதாக சதோச நிறுவனம் குறிப்பிட்டுள்ளது. காய்ந்த மிளகாய் 1 கிலோ 1,290 ரூபாவாகவும், சிவப்பு பருப்பு 1 கிலோ 299 ரூபாவாகவும், சிவப்பு நாடு 1 கிலோ 200 ரூபாவாகவும், மா 1 கிலோ 200 ரூபாவாகவும், சோயாமீட் 1 கிலோ 650 ரூபாவாகவும், சிவப்பு முட்டைக்கோஸ் 1 கிலோ 130 ரூபாவாகவும், பட்டாணி 1 கிலோ 540 ரூபாவாகவும், வெள்ளைச்சர்க்கரை 1 கிலோ 225 ரூபாகவும் விற்பனை செய்யப்படவுள்ளது. அடுத்த பாடசாலை கல்வி தவணை எதிர்வரும் 12ஆம் தேதி ஆரம்பமாக உள்ளது. இந்த நிலையில் மாணவர்களுக்கு தேவையான பாடப்புத்தகங்கள் மற்றும் சீருடைகள் பாடசாலைகளுக்கு விநியோகிக்கப்பட்டுள்ளதாக கல்வி அமைச்சர் சுசில் பிரேமஜெயந்த தெரிவித்துள்ளார். எனினும் பாடப்புத்தகங்கள் மற்றும் சீருடைகள் கிடைக்கப்படாத பாடசாலைகள் ஜூன் 12ஆம் தேதிக்கு பின்னர் அது தொடர்பில் அறிவிக்கலாம் என கல்வி அமைச்சர் தெரிவித்துள்ளார். காப்பொத்த சாதாரண தர பரீட்சையானது மே 29ஆம் தேதி முதல் நேற்றைய தினம் 8ஆம் தேதி வரை நடைபெற்றதன் காரணமாக கடந்த காலங்களில் பாடசாலைகளுக்கு விடுமுறை வழங்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் இரா சமானிக்கம் சாணக்கியனை மறைமுகமாக நாய் என விமர்சித்த வெளிவிவகார அமைச்சர் அலி ஜப்ரி வெளிநாட்டில் உள்ள பிரிவினைவாத சக்திகளின் முகவராக செயற்படுவதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார். முன்னாள் அதிபர் கோட்டாபய ராஜபக்சவிற்கு வீடொன்றை வழங்குவதற்கு வெளிவிவகார அமைச்சர் அலி ஜப்ரி நடவடிக்கை எடுத்துள்ளதாக ஊடக செய்தி ஒன்றை மேற்கோள்காட்டி இரா சாணக்கியன் முன்வைத்த குற்றச்சாட்டிற்கு இன்று நாடாளுமன்றத்தில் பதிலளித்த போதே அவர் இதனை கூறியுள்ளார். மேலும் பதில் வழங்கிய அவர், வெளிநாட்டு பிரிவினைவாத சக்திகளுக்கு கூலிக்காக வேலை செய்யும் ஒருவர் இந்த நாடாளுமன்றத்திற்குள் இருக்கிறார். இரா சமானிக்கம் என்ற குறித்த நாடாளுமன்ற உறுப்பினர் இந்த நாட்டு மக்களின் தேசிய இனப்பிரச்சினையை தீர்ப்பதற்கு மிகவும் விருப்பமற்ற ஒருவராக காணப்படுகின்றார் என்று இதன்போது அலி ஜப்ரி சுட்டிக்காட்டியுள்ளார். நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் விடுதலை செய்யப்பட்டதை வரவேற்கும் அதேவேளை அவரது கைது குறித்து நான் ஆழ்ந்த கவலை அடைகிறேன் என அமெரிக்க ஜனநாயக கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சமர் லீ தெரிவித்துள்ளார். தனது உத்தியோகபூர்வ ட்விட்டர் தளத்தில் அவர் இதனை பதிவிட்டுள்ளார். அந்த பதிவில், நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்தை கைது செய்தது குறித்து நான் ஆழ்ந்த கவலை அடைகிறேன். அரசியல் தீர்வு மற்றும் பொறுப்பு குரலுக்கான தமிழ் மக்களின் கோரிக்கைகளை மௌனமாக்குவதற்கு இலங்கை அரசால் பயன்படுத்தப்பட்ட ஜனநாயக விரோத மிரட்டல் மற்றும் துன்புறுத்தலுக்கு இந்த கைது நடவடிக்கை மற்றொரு உதாரணமாகும் எனவும் அவர் தற்போது பதிவிட்டுள்ளார். திடீரென விலை குறைக்கப்பட்ட அத்தியாவசிய பொருட்கள். பாடசாலை விடுமுறை கல்வி அமைச்சு வெளியிட்டு அறிவித்தார். சாணக்கியனை தரக்குறைவாக விமர்சித்த ஸ்ரீலங்கா வெளியுறவு அமைச்சர். நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமாரிற்கு அமெரிக்காவிலிருந்து கிடைத்த ஆதரவு.